மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் உன்னில்லா வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே विनतविवितभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा यस्तुतिं यतिपतिप्रसादिनीं व्याजहारयतिराजविंशतिं तं प्रपन्नजनचातकाम्बुधं नौमि सौम्यवरयोगिपुङ्गवम् ஆச்சாரியரமுதம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே பகவானை பற்றியும் பிராட்டியை பற்றியும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் அவற்றை நாம் வரிசையாக அனுபவித்து வருகின்ற கிரமத்திலே இடையிலே நமக்கு ஸ்ரீ ராமானுஜரை பற்றி ஆச்சாரியர்கள் அருளி செய்த ஸ்தோத்திரமும் பிராப்தமாகிறது இன்னும் பகவானை பற்றின ஸ்தோத்திரங்களே நிறைய இருக்கின்றன என்றாலும் நடுவிலே நாம் ஸ்ரீ ராமானுஜரை பற்றிய ஸ்தோத்திரங்களையும் அனுபவித்து விட்டு மீண்டும் பகவானை பற்றி நாம் அனுபவிக்க தொடங்குவோம் அனந்தாழ்வான அருளி செய்த ஸ்ரீராமானுஜ சத்துர்ஸ்லோகி ஸ்ரீராமானுஜருடைய சிஷியர்கள் அருளி செய்த தாட்டி பஞ்சகம் இவற்றை அனுபவித்து இப்பொழுது எத்திராஜ விம்சதி மணவாள மாமன்கள் அருளி செய்த ஸ்தோத்திரம் அதை அனுபவித்து வருகிறோம் அதிலே முதல் ஸ்லோகத்திலே ஸ்ரீராமானுஜருடைய தன்னுடைய தம்முடைய தலையாலே வணங்குவதாக பிரணமாமி மூர்துனா என்று அப்படி முதல் ஸ்லோகத்திலே தெரிவித்தார் அடுத்தபடியாக இரண்டாவது ஸ்லோகம் அந்த இரண்டாவது ஸ்லோகத்திலே என்ன சொல்கிறார் என்றால் அந்த எம்பெருமானார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் அவருடைய பெருமைகள் என்ன என்பதை இரண்டாவது ஸ்லோகத்திலே சற்று விவரித்து சொல்லி அவரை அடிபணிகிறார் மணவாள மாமனிகள் ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜராஜஹம்சம் ஸ்ரீமத் பராங்குஷபதாம்புஜ பிருங்கராஜம் முகாப்ஜமித்ரம் ஸ்ரீவத் சரணம் யதிராஜமீடே ஸ்ரீராமானுஜர் எப்படிப்பட்டவர் என்றால் ரங்கநாதனுடைய திருவடிகைப் பற்றினவர் ரங்கநாதனுடைய திருவடிகள் அவை எப்படிப்பட்டவை ஸ்ரீரங்கராஜ சரண அம்புஜ ராஜஹம்சம் ரங்கநாதனுடைய திருவடிகளாகிற தாமரை திருவடி தாமரைகள் அந்த தாமரைகளிலேயே எப்பொழுதும் லயித்திருக்கிற ராஜஹம்சம் அன்னப்பறவை ஹம்சப்பறவைகள் எல்லாம் எப்பொழுதும் தாமரை மேலேயே இருக்குமா அதுபோல மணவாள மாமனிகள் என்ன சொல்கிறார் ஸ்ரீராமானுஜனுடைய திருவுள்ளமானது எப்பொழுதும் அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய திருவடிகளிலேயே நிலைத்திருக்கிறது ஆகினாலே ஸ்ரீரங்கராஜ சரண அம்புஜ ராஜஹம்சம் அந்த திருவடிகளிலே பொருந்தி இருக்கக்கூடிய ராஜஹம்சம் போலே என்கிறார் ஹம்சத்துக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் எல்லாம் சொல்லப்படுகிறது ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே கூட அன்னப்பறவைகளெல்லாம் தூது விடுதல் என்று உண்டு பறவைகளை தூது விடுதல் என்று அப்பொழுது அதற்கு உட்பொருள் காட்டுகின்ற ஆச்சாரியர்கள் என்ன காட்டுகிறார்கள் பறவைகள் எப்படி இரண்டு தங்களுடைய சிற சிறகுகளாலே சேர்ப்பாறை பக்ஷிகளாக்கி ஞானகர்மங்களை சிறகென்று என்றெல்லாம் சொல்லி இப்படி தூது யாரை விடுகிறார் என்றால் ஆச்சாரியர்களைத்தான் தூது விடுகிறார்கள் ஆச்சாரியர்களுக்கும் பறவைகளுக்கும் என்ன ஒத்துமை என்று கேட்டால் பறவைகள் இரண்டு இறக்கைகளாலே பறப்பது போல ஆச்சாரியர்களுக்கும் ஞானம் அனுஷ்டானம் என்று இரண்டு இருக்கிறது என்று இப்படி பல ஒற்றுமைகள் சொல்லுவார்கள் அதிலும் குறிப்பாக அன்னப்பறவை என்று சொன்னால் அது என்ன பண்ணும் பாலையும் நீரையும் கூட பிரித்து விடும் அது அதாவது சாரத்தையும் அசாரத்தையும் கலந்து வைத்தாலும் கூட அது சாரமான பாலை மட்டும் பருகிவிட்டு நீரை விட்டு விடுமா அன்னப்பறவைக்கு அந்த சக்தி உண்டு அதுபோலத்தான் ஆச்சாரியர்களும் கூட இந்த உலகத்திலே பார்க்கின்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய எல்லாம் விட்டு விட்டு சாஸ்திரங்களில் இருக்கிற சாரத்தை மட்டும் கிரகிப்பவர்கள் அவர்கள் என்கிறபடியினாலே ஆச்சாரியர்களை அன்னப்பறவைகள் என்று சொல்லுவது உண்டு ஆனால் தான் ஆச்சாரியர்களெல்லாம் சொல்லுகிற பொழுது பரமஹம்ச பரிவிராஜகர் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட பரமஹம்ச பரிபுராஜகரான எம்பெருமானாரை இந்த இடத்திலே மணவாள மாமினிகள் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சம் என்று சொன்னார் ஆ ரங்கநாதனுடைய திருவடிகளாகிற ஒரு தாமரைப்பூக்கு அன்னப்பறவையாய் இருப்பவர் அது எப்பொழுதும் விடாதிருப்பவர் என்பது பொருள் அதற்கு மேலே ஸ்ரீமத் பராங்குஷ பாதபக்தம் அதாவது ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சம் ஸ்ரீமத் பராங்குஷ பிரங்கராஜம் பாத பத்ம பிரங்கராஜம் நம்மாழ்வார் என்கிறவர் எப்படிப்பட்டவர் என்னால் அவர் எம்பெருமானிடத்திலேயே மிகவும் ஈடுபட்டவர் அப்போ ரங்கநாதனை சொன்னார் ரங்கநாதனத்திலே ஈடுபட்டவர் ஆர் என்றால் அவர்தான் நம்மாழ்வார் சோலை மதில் சோலை மதிலரங்கர் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் என்று அப்படி ஸ்ரீமத்பராங்குஷ பாதபத்ம பிருங்கராஜம் என்று சொன்னால் அந்த ஸ்ரீமத் பராங்குஷர் நம்மாழ்வார் அந்த நம் எம்பெருமானிடத்திலேயே ஈடுபட்டவர் முதலிலே ஸ்ரீரங்கராஜன் என்று நம்பெருமாளைச் சொன்னார் அதற்கு பிறகு நம்பெருமாள் நம்மாழ்வார் என்பர் என்று சொல்லும்படியாக அப்படி நம்பருமாளாலே அபிமானிக்கப்பட்டவர் நம்மாழ்வார் நம் நம் ஆழ்வார் என்று அபிமானிக்கப்பட்டவர் ஆயினாலே அவரை சொல்லுகின்றார் ஸ்ரீமத் பராங்குஷ பாதபத்ம பிருங்கராஜம் அவருடைய திருவடிகளிலே வண்டு போலே இருப்பவர் வண்டு என்ன பண்ணும் அந்த பராங்குஷருடைய பாத பங்கஜம் இருக்கிறதே அதாவது நம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகள் அந்த ஸ்ரீமத் பராங்குஷ பாத பங்கஜம் அந்த பங்கஜத்திலே இருக்கக்கூடிய தேனை பருகுகிற வண்டு போலே இருப்பவர் என்று சொன்னால் அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி இருக்கிறதே ஸ்ரீமத் பராங்குஷ பதாம்புஜ பதம் என்று சொல்ற சொல்லுக்கு திருவடி என்று ஒரு பொருள் உண்டு இன்னொரு பொருள் என்ன சொல்லலாம்னா பதம் என்னால் அவருடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய சொற்கள் அதற்கும் ஸ்ரீமத் பதாம்புஜம் என்று சொல்லலாம் பராங்குஷ பதாம்புஜம் அதாவது வாக்குகள் ஆகிற தாமரைகள் அதில் இருக்கிற தேனை பருகுபவர் ம ஸ்ரீராமானுஜர் சொன்னால் எப்பொழுதும் நம்மாழ்வாருடைய திருவாக்குகளிலேயே ஊறியிருப்பவர் எப்படி தேன் இருக்கிற வண்டி மலரிலேயே பூ அந்த வண்டானது இருக்குமோ அதுபோல இங்கே எம்பருமானார் ஸ்ரீ ராமானுஜரும் நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்திகளிலேயே ஊறியிருப்பவர் ஊன்றி இருப்பவர் என்பதைத்தான் ஸ்ரீமத் பராங்குஜ பதாம்புஜ பிருங்கராஜம் அந்த பதாம்புஜத்திலே பொருந்தி இருக்கக்கூடிய பிருங்கராஜம் வண்டுகள் வண்டு போலே இருப்பவர் நம்மாழ்வாருடைய திருவாக்குகள் அத்தனையும் தேன் போலே பெருகுகின்றவை அல்லவா அதிலே எப்பொழுதும் ஊறி இருக்கின்ற வண்டு போலே இவர் இருக்கிறார் என்று சொன்னார் அதற்கு மேலே அந்த ஆழ்வாரை அடியொற்றி மற்றைய ஆழ்வார்கள் ஸ்ரீ பட்டநாத பரகால முகாப்ஜமித்ரம் ஸ்ரீ பட்டநாதர் என்று சொன்னால் அது பெரியாழ்வாரை சொல்லுகிறது பறகாலர் என்று சொன்னால் அது திருமங்கி ஆழ்வாரை சொல்லுகிறது இது இந்த இரண்டு ஆழ்வார்கள் இருவரை மட்டும் சொன்னதாக நாம் கொள்ள வேண்டியதில்லை எல்லா ஆழ்வார்களையும் சேர்த்தே இதில் கொண்டு விடலாம் உபலட்சண மரியாதையாலே இருந்தாலும் குறிப்பாக இந்த இரண்டு பேரை சொன்னார் என்றால் அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஸ்ரீபட்டநாத பரகால முக அப்ஜமித்ரம் என்றால் ஸ்ரீ பட்டநாதர் பெரியாழ்வார் அவர் எம்ப அவருக்கு அவளுடைய திருவாக்குகளுக்கு மித்திரம் சூரியன் போலே இருப்பவர் அதாவது சூரியன் கண்டால் எப்படி தாமரை மலருமோ அதுபோல இந்த ஆழ்வார்களுடைய திருமுக மண்டலங்கள் அவர்களெல்லாம் முகாப்ஜம் என்று சொன்னால் திருமுக மண்டலங்களாகிற தாமரைகள் எம்பருமானாராலே மலருகின்றன என்று சொல்லுகிறார் அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் அந்த ஆழ்வார்கள் அருளி செய்த பாசுரங்களுக்கெல்லாம் அத்புதமான விளக்கங்களை வாய்மொழியாக ஸ்ரீ ராமானுஜர் அருளை செய்திருக்கிறார் அதெல்லாம் தான் பிற்காலத்தில் நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை போன்ற ஆச்சாரியர்களாலே ஈடுபடுத்தப்பட்டது என்று கூட நாம் சொல்லலாம் ஆயினாலே ஸ்ரீ பட்டநாத பரகால முக முக என்றால் திருமுகமண்டலம் என்று ஒரு பொருள் அல்லது அவளுடைய திருவாக்குகளும் கூட அது முக என்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகிறது அவைகளாகிற தாமரைகளுக்கு மித்திரம் சூரியன் போலே இருக்கிறவர் என்று சொல்கிறார் ஆகா அவர்களுடைய திருவாக்குகளை எல்லாம் நன்றாக விளங்க வைத்தவர் உண்மையிலே நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் எல்லா திவிதேசங்களிலும் தேசங்களிலும் சேவிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளையை ஏற்படுத்தினவர் ஸ்ரீ ராமானுஜர் அதற்கு விபுலமான மிக விரிவான விரிவுரைகள் வியாக்கியானங்கள் ஏற்பட வேண்டும் என்று நியமித்தவர் ஸ்ரீ ராமானுஜர் ஆயினாலே இப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய எல்லாம் நன்றாக மலர்ந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் அகரத் சூரியன் அது தாமரை போலே என்னால் இவர் சூரியன் போலே என்று புண்ணியாம்போஜ விகாசாய ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா என்றே அந்த ராமானுஜரை ஒரு சூரியனாக சொல்லியிருக்கிறார்கள் அதனால இங்கே அவர் என்ன சொல்கிறார் ஸ்ரீ பட்டநாத பரகாலன் இன்னும் இப்படியும் சொல்லலாம் பட்டநாதர் என்ன பண்ணினார் பெருமாளுக்கு புஷ்பங்களை கட்டி மாலையாக சமர்ப்பித்தார் அதே சமயத்தில் அவர் எம்ருமானுக்கு பல்லாண்டு பாடினார் என்று இப்படிப்பட்ட கைங்கரியங்கள் அதற்கெல்லாம் எம்பெருமானார் ஏற்பாடு பண்ணினார் அவரும் பல்லாண்டு எப்பொழுதும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானுக்கு மண்டப கோபுர பிராகாராதிகள் அதையெல்லாம் கட்டி வைத்தார் அதுபோல எம்பெருமானாரும் கூட பல திரு திவிதேசங்களிலே எம்பெருமானுக்கு மண்டப கோபுர பிராகாராதிகளை கட்டி வைத்திருக்கிறார் ஆயினாலே இந்த ஆழ்வார்கள் பண்ணின கைங்கரியத்தை இவர் அடியொற்றி இவரும் தொடர்ந்து பண்ணினபடியினாலே அவர்களுடைய கைங்கரியங்களை இவர் இன்னும் மேலும் வழங்கச் செய்தார் என்கிற காரணத்தினாலே ஸ்ரீ பட்டநாத பரகால மித்திரம் முகாப்ஜத்திற்கு மித்திரம் சூரியன் போலே இருக்கிறவர் என்று அதை சொன்னார் கடைசியில் அடுத்தபடியாக ஸ்ரீவத் ஸ்ரீமத் பரா ஸ்ரீ பட்டநாத பரகால முகாப்ஜமித்ரம் ஸ்ரீவத் சின்ன சரணம் ஸ்ரீவத் சின்ன எம்பெருமானாருக்கு எத்தனையோ சிஷ்யர்கள் இருந்தாலும் கூட கூரத்தாழ்வானுக்கு இணை யாருமே கிடையாது மேலே இன்னும் இரண்டு ஸ்லோகங்களிலே கூறத்தாழ்வானை பற்றி இதே எதிராஜ வம்சத்திலேயே சொல்ல போகிறார் மொழியைக் கடக்கும் பெரும் புகழான் பஞ்ச முக்குரும்பாம் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் என்றென்றோ திருவரங்கத்து அமுதனாரும் அவரை கொண்டாடுகிறார் அப்படிப்பட்ட ஸ்ரீவத்ஷ சின்னர் அவருக்கு சரணம் என்று சொன்னால் அவர் ப பற்றுகின்றவராய் அவராலே பற்றப்பட்டுபவராய் இருப்பவர் யார் எம்பருமானார் ஸ்ரீ ராமானுஜர் என்று கூரத்தாழ்வானாலே ஆச்சாரியராக கொல்லப்பட்டவர் ஸ்ரீ ராமானுஜர் என்று ராமானுஜருக்கு அதையும் ஒரு பெருமையாகச் சொல்லுகிறார் ஏன்னா அப்படிப்பட்டவர் ஸ்ரீ ராமானுஜருக்கு கூரத்தாழ்வானாலே பெருமை என்றெல்லாம் நாம் பார்க்க போகிறோம் ஆயினாலே அப்படி கூரத்தாழ்வான் அல்லது இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம் ஸ்ரீவத் சின்ன சரணம் ஸ்ரீவச்ச சின்ன சரணம் என்று சொன்னால் ஏன்னா ஸ்ரீவத் சின்னரை தன்னுடைய சரணம் திருவடிகளாக உடையவர் என்று எம்பெருமானாருடைய திருவடி ஸ்தானத்திலே தான் கூரத்தாழ்வான் இருந்தார் என்று கூட சொல்லுகிறார்கள் எம்பெருமானாருடைய திருவடி நிலைகளுக்கு முதலியாண்டான் என்று பெயர் உண்டு ஆனால் திருவடியாகவே இருந்தவர் யார் என்று சொல்லுகின்ற பொழுது கூறத்தாழ்வான் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் ஆகையினாலே ஸ்ரீவத் சின்ன சரணம் ஸ்ரீவத் சின்னரை தமக்கு சரணமாக உடையவர் எம்பெருமானார் என்று அப்படியும் பொருள் கொள்ளாம் அப்படிப்பட்ட யதிராஜம் அந்த எம்பெருமானாரை ஈடே நான் துதிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படி அவருக்கு பெருமை சொல்லுகிறார் அதாவது ஸ்ரீரங்கராஜருடைய சரண அந்த திருவடி தாமரைகளுக்கு ஒரு ஹம்சம் போலே இருக்கிறார் அந்த ஸ்ரீரங்கராஜனாலே அபிமானிக்கப்பட்டவரான நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளை பருகுகின்ற தேனை பருகுகின்ற வண்டு போல இருக்கிறார் எம்பருமானார் அந்த மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்தவரான திருமங்கை ஆழ்வார் மற்றும் பெரியாழ்வார் இவர்களுடைய திருவாக்குகளை மலரச் செய்கின்ற சூரியன் போலே இருக்கிறார் எல்லாவற்றையும் விட புறத்தாழ்வான் அவருக்கு ஆச்சாரியராக இருக்கிறார் அல்லது அவரை தமக்கு திருவிடிகளாக கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட எம்பருமானார் ஸ்ரீராமானுஜர் எதிராசர் அவரை நான் வணங்குகிறேன் என்று இந்த இரண்டாவது ஸ்லோகத்திலே தெரிவித்தார் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதயேர்த்தினான் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் ஜாமா திரு முனிமான் சவாசினே నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం व्यङ्कटेश स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ